அனைவருக்கும் ஆக்கம் ஸ்டோரி தமிழின் அன்பான வணக்கங்கள். நான் இன்னைக்கு இணையத்தில் படித்த ஒரு சிறுகதையை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். கதையினுடைய பெயர் பிரிவும் பரிவும். கதவை திறந்தவள் வாசலில் இருக்கும் அக்காவை பார்த்து மலர்ந்தாள். வா அக்கா, வரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணலை, திடீர்னு வந்து நிற்கிற. இல்லடி, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான் உன்னையும் பார்த்துட்டு ரெண்டு நாள் உன்னோட இருந்துட்டு அப்படியே கிராமத்துக்கு போகலான்னு புறப்பட்டு வந்தேன். கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த லக்ஷ்மியின் மகள்கள் இருவரும் பெரியம்மாவுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினர். காப்பியுடன் வந்த லக்ஷ்மி அக்காவின் அருகில் உட்கார்ந்தாள். என்ன லக்ஷ்மி, எப்படி இருக்க? குடும்பம் எப்படி போயிட்டுருக்கு? பெரிய மகளை கட்டி கொடுத்தியே, எப்படி இருக்கா? முகுந்த மஸ்கட்லேருந்து அடிக்கடி பேசுகிறானா என்று கேள்விக்கு மேல் கேள்வியாக கேட்டாள். உன் எல்லா கேள்விக்கும் பதில், நாங்கள் நல்லா இருக்கோம், குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டுருக்கு. மூணு பெண்களை பெற்று வச்சுருக்கேன், எப்படி கரையேற்ற போகிறோம்னு கவலைப்பட்டேன். முகுந்தன் அந்த கவலையெல்லாம் தீர்த்து வச்சிட்டான். பெரியவளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. இந்த ரெண்டு பேருக்கும் படிப்பு முடிஞ்சதும் நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா என் பொறுப்பெல்லாம் முடிஞ்சிடும். உன் மூத்த பிள்ளை முகுந்தன் தங்கச்சிங்க கல்யாண பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு வேலை பார்த்து சம்பாரித்து கொடுக்குறான். இப்படி ஒரு பிள்ளை பிறக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், எங்கே உன் மருமகளையே காணும்? அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா? இல்லைக்கா, இங்கே தான் இருக்கா. மாடி ரூமில் குளிக்கிறா போல இருக்கு. இன்னும் அரை மணி நேரத்தில் கீழே வந்துடுவா. குளித்து முடித்த சுமதி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். சுமதி வா, பெரியத்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க பாரு. அவளை பார்த்து புன்னகைத்து வரவேற்றாள். சரி சுமதி, நீ போய் சாப்பிடு, உனக்கு பசி தாங்காது. டேபிளில் ஹாட் பேக்கில் இட்லி சூடாக இருக்கு. நானும் அக்காவும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். சுமதி எழுந்து உள்ளே செல்ல அவர்களையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் லக்ஷ்மியின் அக்கா. சாயந்தரம் காலேஜ் விட்டு வந்த நாத்தனார்களுடன் அரட்டை அடித்தபடி சுமதி ஹாலில் உட்கார்ந்திருக்க லக்ஷ்மி சமையலறையில் இரவு உணவு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள். லக்ஷ்மி, என்ன நீ மட்டும் சமையல் அறையில் ஒண்டியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? உன் மருமகளை துணைக்கு கூட்டிக்க கூடாதா? எதுக்குக்கா, பெருசாக ஒன்றும் வேலை இல்லை, டிஃபன் தானே. தோ சட்னி அரைச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். நீ போய் ஹாலில் உட்காருக்கா, இப்போ வந்துடுறேன். இருக்கட்டும் லக்ஷ்மி, அந்த வெங்காயத்தை எடு, நான் அரிக்கித்தரேன். அங்கே வந்த சுமதி, அத்தை ராத்திரிக்கு தோசை தானே? அப்படின்னா கார சட்னி கொஞ்சம் செஞ்சிடுங்க, தோசைக்கு பொருத்தமாக இருக்கும் என்றாள். சரி சுமதி, உனக்கு பிடிச்ச கார சட்னியும் ரெடி பண்ணிடுறேன். ஆமாம், மணி ஏழாச்சே, நீ பார்க்குற சீரியலை போட்டிருப்பானே. ஐயோ அத்தை, நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க, தோ போகிறேன். ஹாலை நோக்கி வேகமாக சென்றாள். எந்தவித பொறுப்பும் இல்லாமல் வீட்டில் சந்தோஷமாக வளைய வரும் மருமகளையும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யும் மாமியாரையும் பார்க்க பார்க்க லக்ஷ்மியின் அக்காவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அன்று மாலை லக்ஷ்மியின் மகள்களும் சுமதியும் சினிமாவுக்கு சென்றிருக்க தங்கையுடன் தனிமையில் இருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. லக்ஷ்மி, நீ குடும்பம் நடத்துகிற விதமே சரியில்லைன்னு எனக்கு தோணுது. உன் மகளுங்கள்லாம் படிக்கிற வயசு, கல்லூரிக்கு போகிறாங்க, அதனால் குடும்ப பொறுப்பு இல்லை. படிக்க டிவி பார்க்கன்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க, சரி. ஆனால் உன் மருமக சுமதி கல்யாணமானவ, உனக்கு உதவியாக இருக்க வேண்டியவ. ஆனால் அவளும் உன் மகள்களை மாதிரியே எந்த வேலையும் செய்யாமல் வளைய வரா. நீயும் அவளை எந்த வேலையும் சொல்லாமல் கையில் வச்சு தாங்குற. இப்படி இருந்தா கடைசி வரைக்கும் நீ ஒரு ஏமாளியா இந்த குடும்பத்துக்கு உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். மருமகளுக்கு பொறுப்பு சொல்லி கொடு, வேலைகளை செய்ய சொல்லி பழகு. நாளைக்கு முகுந்தன் வந்தா குடும்பத்தை நடத்த வேண்டாமாவ? நீ அளவுக்கு மீறி மருமகளுக்கு இடம் கொடுக்குறன்னு எனக்கு தோணுது. இல்லைக்கா, நீ மேலோட்டமாக பார்க்கறதுனால உனக்கு அப்படி தோணுது. சுமதி ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, நான் தான் அவளை வேலை செய்ய விடாமல் வச்சுருக்கேன். அவள் வயசை ஒத்த என் மகள்களோட அவள் சந்தோஷமாக இருக்கட்டும்ன்றது தான் என்னோட விருப்பமும். நான் அவளுக்கு ஒரு மாமியாராக இல்லாமல் ஒரு தாயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவளும் என்னை அம்மா ஸ்தானத்தில் தான்க்கா வச்சு பார்க்குறா. மருமக மேலே அன்பும் பாசமும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நீ அவளுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்துருக்கன்னு எனக்கு தோணுது. ஏதோ என் மனசில் பட்டதை சொன்னேன், எடுத்துக்கிறதும் விடுறதும் உன் விருப்பம். அக்கா, நீ இந்த விஷயத்தை சுமதியோட நிலையிலிருந்து பார்த்தா நான் அவளை நடத்துகிற விதம் உனக்கு தப்பாக தோணாது. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், கல்யாணமான சுமதி தன் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் சந்தோஷங்களெல்லாம் தியாகம் செஞ்சு தன் மனசில் இருக்க அந்த பிரிவை வெளிக்காட்டாமல் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த பெண்ணை நம்ம எந்த விதத்துலேயும் காயப்படுத்திடக்கூடாதுக்கா.
கல்யாணமான புது ஜோடிகள் சந்தோஷமாக வெளியே போகிறத வரத அந்த பொண்ணு பார்க்கும்போது அவ மனசும் அந்த சுகங்களுக்காக ஏங்கும். இதெல்லாம் அவ குடும்பத்துக்காக செய்கிற தியாகம்க்கா. அவளோட தியாக உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவ மனசுக்கு இதமாக நடந்துக்கிறது தான் என் கடமைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ சொல்லுக்கா, நான் என் மருமகளை கையில் வச்சு தாங்கிறது தப்புன்னு நீ சொல்லுவியா? கண்கலங்க பேசும் தங்கையை பார்த்தவள், நீ சொல்கிறதோட அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது லக்ஷ்மி. சுமதியை நீ இப்படியே கடைசி வரைக்கும் மகளாக நினச்சி அன்பாக நடத்தி சந்தோஷமாக வச்சுக்கோ. தங்கையை பார்த்து உண்மையான புரிதலுடன் சொன்னாள் லக்ஷ்மியின் அக்கா. முற்றும். இந்த கதை எழுதின ஆசிரியருடைய பெயர் எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையை நமக்கு தந்த ஆசிரியருக்கு எனது உளமார்ந்த நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மேலான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகள் நமது ஆக்கம் ஸ்டோரி தமிழ் சேனலில் உள்ளன. ஆக்கம் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கதைகளோடு நாம் ஒன்றாக இணைந்திருப்போம். ஆக்கம் ஸ்டோரி தமிழில் ஒன்றாக பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.